விஏஓ பணிக்கான எழுத்து தேர்வு தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு 2500 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதில் 400க்கும் அதிகமானோர் வேறு பணியிடங்களுக்கு சென்று விட்டதால் காலி பணியிடங்கள் ஏற்பட்டன. இந்த இடங்களில் தங்களை நியமிக்க வேண்டுமென்று காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் புதியதாக ஆட்களை நியமிக்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறிவிப்பு வெளியிட்டது. இந்த பிரச்சினை கோர்ட் வரை சென்று சாதகமான தீர்ப்பு வந்ததால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. 5 மாதங்களாகியும் இதுவரை எந்த ஒரு நபருக்கும் பணி நியமன உத்தரவு வழங்கப்படவில்லை. இன்டர்வியூக்காக சர்டிஃபிகேட் பேசிக்காக கூப்பிட்டுருந்தாங்க சார், நவம்பர் மாதம் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும். அது முடிஞ்சு 6 மாதம் ஆச்சுங்க, இதுவரையில் போஸ்டிங் வரல, அப்பாயின்மெண்ட் வரல. இதுக்கிடையில் நாங்கள் பல்வேறு முறையில் வந்து நாங்கள் இங்கே வந்து கேட்டதுக்கு இன்னும் 1 மாதத்தில் வந்துடும், இன்னும் 1 மாதத்தில் வந்துடும் பதில் சொல்கிறாங்க. இதுவரையில் வந்ததுக்கான இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை நுங்கம்பாக்கம் கிரீம் சாலையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி புதிய கட்டிடத்தின் முன் திரண்டனர். தேர்வாணைய தலைவர் மற்றும் செயலரை சந்தித்து பணி நியமனம் விரைந்து வழங்கும்படி அவர்கள் கோரிக்கை மனு கொடுத்தனர். தமிழக சட்டசபையில் 1576 பேர் மீண்டும் நியமிக்கப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே தேர்வெழுதி காத்திருப்போருக்கு உடனடி பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நான் ஒரு எக்ஸர்வீஸ் மேன், எனக்கு 48 வயசு ஆச்சு, இந்த வேலை கிடைக்கலன்னு வச்சுங்களேன், இன்னும் வயசு கூட்டிகிட்டே போகுது, 1 மாதம் 6 மாதம் போச்சு, எனக்கு சர்வீஸ் கட் ஆகிடும், அப்புறம் வேலை கிடைச்சும் புரோஜனெலாம் போயிடும். இந்த மாதிரி தான் எக்ஸர்வீஸ்மெண்ட் 40 பேர் இருக்காங்க, மற்றவங்க நிறைய பேர் ஊனப்பட்டவர் இருக்காங்க, லேடிஸ் 100 பேர் இருக்காங்க. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்க சார் டிஎன்பிஎஸ் ஆஃபீஸ் தரப்பில். தேர்வெழுதி காத்திருப்போர் பட்டியலில் உள்ள சிலர் தனியார் நிறுவனத்தில் செய்த வேலையையும் இழந்து தற்போது கஷ்டப்படுவதாக தெரிவித்தனர்.